பாசனுடைய பெயர் வரவெடுத்து இன்புட் வேண்டும். அந்த இன்புட் தான் கேரக்டர் டயக்ராம். பாசனுடைய பெயர் இன்புட் தான் பேரட்டோ டயக்ராம். பேரட்டோ டயக்ராமத்தை இன்புட் வைத்து தான் நீங்கள் பாசனுடைய பெயர் வரைய வேண்டும். பாசனுடைய பெயர் இன்புட் வந்து பேரட்டோ டயக்ராம். பேரட்டோ டயக்ராமத்துக்கு இன்புட் தான் இட் இஸ் கால் செக் ஷீட். அப்ப செக் ஷீட்டை வைத்துதான் பேரட்டோ டயக்ராம் வரைய வேண்டும். பேரட்டோ டயக்ராமத்தை வைத்துதான் காசன் எஃபெக்ட் டயக்ராம் வரைய வேண்டும். அப்ப காசன் எஃபெக்ட் டயக்ராம் பேரட்டோ டயக்ராம் எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் பேரட்டோ டயக்ராம். இதில் மிக முக்கியமான ப்ராப்ளத்துக்கு நீங்கள் காசன் எஃபெக்ட் டயக்ராம் வரைய வேண்டும். It is called C means cause, E means effect. It is called காரணங்கள் விளைவுகள். இதற்கு இன்னொரு பெயர் ஃபிஷ்போன் டயக்ராம். இதற்கு மாற்று பெயர் இக்குவல் டு ஃபிஷ்போன் டயக்ராம். Man, material, machine, methods. The diagram is fishbone diagram. If a cause and effect diagram is ignored by a fishbone diagram or cause and effect. அப்ப காசன் எஃபெக்ட் டயக்ராம் வரையணும்னா உங்களுக்கு ப்ராசஸ் நாலேஜை பத்தி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ப்ராசஸ் நாலேஜ் தெரியாமல் காசன் எஃபெக்ட் டயக்ராம் நீங்கள் வரைய முடியாது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நாலேஜை பத்தியான நாலேஜ் லெவல் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப ப்ராடக்ட் நாலேஜும் ப்ராசஸ் நாலேஜும் தெரியாமல் நீங்கள் காசன் எஃபெக்ட் டயக்ராம் வரைய முடியாது. ப்ராசஸ் நாலேஜ் என்ன தெரிஞ்சிருக்கணும், ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு நாலேஜ் லெவல் தெரியாமல் நீங்கள் காசன் எஃபெக்ட் டயக்ராம் வரைய முடியாது. அப்ப காசன் எஃபெக்ட் டயக்ராம் வரைவதற்கு ப்ராசஸ் நாலேஜ் ப்ராடக்ட் நாலேஜ் மிக முக்கியம். அப்ப ப்ராசஸ்னா என்ன? வாட் இஸ் மே ப்ராசஸ்? அவ ப்ராசஸ் என்றால் என்ன டெஃபினேஷனை இப்பொழுது பார்க்கலாம். ப்ராசஸ் இன் தமிழ்ல வந்து செயல் ஆர் செய்முறை. ப்ராசஸ் மீன்ஸ் செயல் ஆர் செய்முறை. அப்ப ஒரு ப்ராசஸ் பண்ணுவதற்கு என்ன வேண்டும்? இன்புட் வேண்டும். மூலதனம், தமிழ்ல மூலதனம் ஆர் இன்புட். அந்த இன்புட் என்பது ஃபர்ஸ்ட் இன்புட் இக்குவல் டு மேன், செகண்ட் இன்புட் இக்குவல் டு மெட்டீரியல், தேர்ட் இன்புட் இக்குவல் டு மெஷின், நெக்ஸ்ட் இன்புட் இக்குவல் டு மெத்தட்ஸ். இதுதான் நாலுமே இன்புட். மேன், மெட்டீரியல், மெஷின், மெத்தட்ஸ். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட், இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ப்ராடக்ட். உங்களுக்கு ஓகே ஆர் அக்செப்டட் ப்ராடக்டாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மேன், மெட்டீரியல், மெஷின், மெத்தடாலஜி எல்லாம் என்ன பண்ண வேண்டும்? ஓகேவாக இருந்தால்தான் இங்கேயும் ஓகேவாக வரும். இங்க தப்பான யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பா தான். நீங்க தப்பாவே யூஸ் பண்ணக்கூடாது. இங்க கரெக்டா யூஸ் பண்ணினா உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். இங்க தப்பா யூஸ் பண்ணா தப்பா தான் இருக்கும். ராங்கான இன்புட் யூஸ் பண்ணா ராங்கா தான் அவுட் புட் கிடைக்கும். அப்ப ராங்கா இன்புட் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து மேன். அப்ப எந்த ஆபரேட்டர் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த ஆபரேட்டருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து ஓஜேடி ஆன் த ஜாப் ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்க வேண்டும். ஆன் த ஜாப் ட்ரைனிங் கிளாஸ் கொடுக்காம ஆபரேட்டரை அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் தான் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஜாப் பத்தியான ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துருக்கணும். ஐயா ப்ரைனிங்னா ப்ரைனிங்,
நெக்ஸ்ட் மில்லினா மில்லி, மிக்சினா மிக்சி, எப்படி மிக்சி மிஷினை ஓட்டுவது, கிரைண்டிங் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுவது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் கிளாஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்காத ஆப்ரேட்டரை அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட். நெக்ஸ்ட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இன்கமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டும். இன்கமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத மெட்டீரியலை எக்காரணத்தை கொண்டும் அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டும். மிஷின்ங்கிறது டூல் ஆல்சோ மிஷின், அதே மாதிரி டூலுக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணி பண்ண வேண்டும். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணாத மிஷினை நீங்கள் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணாத டூலை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஈக்குவல் டு செய்முறை விளக்கம், தட் இஸ் கால்ட் வொர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தமிழ்ல வந்து செய்முறை விளக்கம், அந்த ப்ராசஸுக்கான விளக்க உரை, அந்த விளக்க உரை வந்து போதுமான இன்ஃபர்மேஷன், எதிர்கால அடிக்குரேட் இன்ஃபர்மேஷன் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் அந்த அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் இருக்க வேண்டும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்க வேண்டும். அந்த செயல் செய்வதற்கான அடிக்குரேட் இன்ஃபர்மேஷன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்க ப்ராசஸ் சரிவர செய்ய முடியும், இல்லை என்றால் சரிவர செய்ய முடியாது. அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும். இந்த டயரத்தை நீங்கள் வரைந்து பண்ண வேண்டும். இந்த டயரம் வரைவதற்கு என்னென்ன விதிமுறைகள் என்னென்ன இருக்க வேண்டும்? இந்த டயரம் வரைவதற்கு மினிமம் 4 பேரிலிருந்து 6 மெம்பர்ஸை நீங்கள் செயல்பட வேண்டும். மினிமம் 4 பேரிலிருந்து 6 பேர்களை நீங்கள் பர்சனை செயல்பட வேண்டும். 4-6 இந்த 4 பேர்லிருந்து 6 பேர் வந்து எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுக்கு ப்ராசஸ் நாலேஜை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், ப்ராடக்ட் நாலேஜை பற்றியான நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். ப்ராசஸ் நாலேஜ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ். தெரியாதவங்க என்ன பண்றது, அதை வந்து நீங்க வந்து காசு டெஃபர்டர் வரைவதற்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப காசு டெஃபர்டர் வரைவதற்கு முன்னால் மினிமம் 4-6 பர்சன்ஸ் நீ செலக்ட் பண்ணும். அந்த பர்சன்ஸ் வந்து ப்ராசஸ் நாலே ப்ராடக்ட் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது வீக்லி மீட்டிங் நடக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த ப்ராடக்டை பத்தியான ஏன் ப்ராப்ளம் இருக்குங்கிறது வீக்லி நீங்க மீட்டிங். அப்ப ஃபர்ஸ்ட் செலக்ட் எ ப்ராடக்ட், செலக்ட் எ எஃபெக்டிவ் ப்ராடக்ட். இந்த எஃபெக்டிவ் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரட்டோ டயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எந்த ப்ராடக்ட் ரொம்ப முக்கியமான ப்ராடக்டோ, எது ரிஜெக்ஷன் அதிகமாகுதோ அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து 4-6 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நாலேஜ் ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். வீக்லி மீட்டிங் கிடக்கும். நெக்ஸ்ட் இவர்கள் இந்த 4-6 மெம்பர்ஸ் என்னென்னலாம் வந்து அவங்க மீட்டிங்ல சொல்றாங்களோ அதுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்டார்மிங். பிரெயின் ஸ்டார்மிங்கிறது வந்து 4 பேர்லேருந்து 6 பேர் மீட்டிங்கில் உட்கார்ந்து என்னென்னலாம் இந்த ப்ராடக்ட் டிஃபெக்டிவ் வருவதற்கான காரணங்கள் என்ன வருகிறது, காரணங்கள் என்ன வரலாம் இருக்கலாம், அந்த காரணத்தை பற்றியான தகவல் இன்ஃபர்மேஷனை பிரெயின் ஸ்டார்மிங் மூலமாக நீங்கள் ரிசோர்ட் பண்ண வேண்டும். அந்த பிரெயின் ஸ்டார்மிங்கோட நியூஸ் என்னெல்லாம் வந்து காரணங்கள் வரும், இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம், இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். ஓகேயா? இம்ப்ராப்பர் டார்க், நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், டைம், நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் டூல் ஓன் தேர்வு இருக்கலாம், இதெல்லாம் வந்து காரணங்களாக இருக்கலாம். இந்த காரணங்கள் எது வேணாலும் காரணங்களாக இருக்கலாம். இந்த காரணங்களை
நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஃபர்ஸ்ட் இயர்ல என்னென்ன காரணங்கள் இருந்ததோ எல்லா காரணங்களையும் நீங்கள் எழுத வேண்டும். நெக்ஸ்ட், இந்த காரணத்தை எழுதி முடித்ததுக்கு அப்புறம் ஒன்றாவது காரணங்கள், இரண்டாவது காரணங்கள், மூன்றாவது காரணங்கள், நான்காவது காரணங்கள், ஐந்தாவது காரணங்கள், ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து காரணங்களை நீங்கள் எழுதி முடித்ததுக்கு அப்புறம் இந்த காரணம் ஃபர்ஸ்ட் காரணங்கள் மெட்டீரியலா, இரண்டாவது காரணங்கள் மிஷினா, மூன்றாவது காரணங்கள் மேனா, அப்படி என்று வகையில் வரையறுக்க வேண்டும். மெத்தட்ஸ், மெட்டீரியல், மெஷின்ஸ், நெக்ஸ்ட் வேற ஏதாவது காரணங்களா என்று என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு காரணத்தையும் நீங்கள் எந்த நாள் வருகிறது அப்படிங்கிறத மெட்டீரியல்னால வருதா, நெக்ஸ்ட் டூல்னால வருதா, நெக்ஸ்ட் மெஷின்னால வருதா அப்படிங்கிற ஒவ்வொரு காரணத்தையும் நீங்கள் என்ன காரணம் நீங்கள் புறக்கணிக்க கூடாது, எல்லா காரணங்களையும் இங்கே எழுத வேண்டும். எல்லா காரணம் என்னெல்லாம் காரணிகள் இருக்கிறதோ எல்லா காரணிகளையும் எங்க நீங்கள் சொல்லணும். பத்துனா பத்து, இருபதுனா இருபது, முப்பது காரணிகள், எல்லா காரணமும் எழுதும். இந்த காரணிகள் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எந்த காரணத்தை கண்டுபிடிப்பது எதுதான் கரெக்டு அப்படிங்கிற கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டேபிள் தான் காஸ் வெரிஃபிகேஷன் டேபிள், ஆர் காஸ் வேலிடேஷன் டேபிள். காஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் டேபிள், காஸ் வெரிஃபிகேஷன் ஸ்லாஷ் வேலிடேஷன் டேபிள். இந்த டேபிளை நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டும். காஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் வேலிடேஷன் டேபிளை நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டும். அப்ப என்னென்னா வந்து பொட்டென்சியல் காஸ் இங்க நீங்க டிஃபைன் பண்ணுங்க. பொட்டென்சியல் காஸ் எல்லா காசையும் நீங்க டிஃபைன் பண்ணுங்க. ஆல் தி காசஸ் ஹேஸ் டு பீ டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் காஸ் வெரிஃபிகேஷன்